ஹலோ வெல்கம் பேக் எல்லாருக்குமே வணக்கம். நம்ம இந்த ரைடு கான்செப்டில் பார்ட் டூ வீடியோ. ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ரெடன்டன்சி, ரெடன்டன்சினா என்னங்க? பேக்கப்பா? பேக்கப். லாஸ்ட் வீடியோவில் ரெண்டு குட்டி ஸ்டோரியும் பார்த்துருக்கோம். எனக்கு நடந்த ஒரு இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் எப்போ நமக்கு ஒரு கம்பெனியில் டைனமிக் டிஸ்க் தேவை அனைதே நமக்கு தேவைப்படும் அனைதே நமக்கு தெரிஞ்சுது. இது நீங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு டைம், ஐ மீன் ஃபஸ்ட்டு டைம் இது பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ, இது வந்து ரெண்டாவது வீடியோ. இது நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ மிஸ் பண்ணிட்டீங்க, அதை பார்த்துட்டு அப்புறமா இது பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் இதில் என்னடா சொல்ல வரேன்னு. ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே ஒரு செட்டப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல என்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருக்குங்க. அந்த கம்ப்யூட்டரில் ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது, 127 GB இருக்குது. அதில் ஓஎஸ் இன்ஸ்டால்லாம் இருக்குது. இதே தான் பேசிக் டிஸ்க். இது அந்த ஹார்ட் டிஸ்க், ஓஎஸ் இன்ஸ்டாலில் இருக்க டிஸ்க்கு வந்து பேசிக் டிஸ்க். அந்த பேசிக் டிஸ்க்கு அந்த டிஸ்கில் தான் ஓஎஸ் எல்லாம் இருக்கும். அதே தான் ப்ரைமரி டிஸ்க், அதே தான் ப்ரைமரி பார்ட்டிஷன் டிஸ்க். அவ்வளோதான். நான் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு மூணு ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். அதே தான் இந்த மூணு ஹார்ட் டிஸ்க். பார்த்தீங்களா? டிஸ்க் ஜீரோ, சி பார்ட்டிஷன், விட்டுருங்க. டிஸ்க் ஒன்று, டிஸ்க் டூ, டிஸ்க் த்ரீ. ஸோ டோட்டல் 1, 2, 3 மூணு எக்ஸ்ட்ரா ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இது அப்போ நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்கணுமான்னு கேட்குறீங்கன்னா இல்லை, நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்கணும் அவசியம் இல்லை. இந்த சீரீஸில் இதுதாங்க லாஸ்ட் வீடியோ. இது நம்பர் 8 வீடியோவா? நான் 8 வீடியோ, ஆனால் அதே கான்செப்டு. 7th கிளாஸ் தான் ஆக்சுவலி, 8th கிளாஸாக மாற்றிக்கலாம். ஒரு 8th கிளாஸாக வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்க்கணும், வர்ச்சுவலைசேஷன் என்ன, எப்படி விஎம்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறோன்னு. அது எல்லாம் அதெல்லாம் பார்த்து பார்த்து போர் அடித்து தான் இங்கே வந்திருக்கேன்னா சூப்பர் பாஸ், கண்டினியூ பண்ணலாம். அதில் நான் என்ன பண்ணியிருப்பேன், ஒரு விஎம் க்ரியேட் பண்ணியிருப்பேன். அந்த விஎம்மில் தான் நம்ம எல்லா ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த வர்ச்சுவல் மிஷினில் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். தயவு செய்து இந்த டாப்பிக்கு நான் இங்கே காமிக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களோட பர்சனல் லேப்டாப்லேயோ இல்லைன்னா கம்பெனியோட லேப்டாப்பையோ இல்லைன்னா டெஸ்க்டாப்லேயோ ட்ரை பண்ண வேண்டாம். இது எப்படி தெரியுமா, WWE மாதிரி பார்க்கணும், ஆனால் வீட்டில் ட்ரை பண்ணக்கூடாது. ஆனால் வீட்டில்னா எப்படி, இதுவும் அப்படி தான், சப்ஜெக்ட் பார்க்கணும் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. ஃபிசிக்கல் மிஷினில் உங்கள் லேப்டாப்பில் உங்களோட டெஸ்க்டாப்ஸில் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக்கு நான் இப்போ பண்ணி காமிக்கிறேன். இல்லை இல்லை, பண்ண மாட்டேன். நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன், இது தான் நடக்கவும். என்ன அப்படின்னா, நான் லாஸ்ட்டு கிளாஸில் நம்ம பேசியிருந்தோம் டைனமிக் டிஸ்கோட பர்பஸ் என்ன, பேசிக் டிஸ்கோட பர்பஸ் என்ன. பேசிக் டிஸ்க் அவ்வளோ கதை பேசணும் அவசியம் இல்லை. அதில் ஓஎஸ் இன்ஸ்டால்டாக இருக்கும், அதில் சாஃப்ட்வேர்ஸு டேட்டா எல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும், அது தவிர வேறு எதுவுமே கிடையாது. இப்போ இந்த டைனமிக் டிஸ்க்கு எப்படி மாற்றணும், பேசிக் டிஸ்க் டைனமிக் டிஸ்க்னா ரைட் கிளிக் பண்ணணும், கன்வெர்ட் டு டைனமிக்கு. இது டிஸ்க் இருக்கும், செலக்ட் பண்ணிட்டு இதெல்லாம் டீட்டெயில்ஸை கன்வெர்ட்டை எஸ் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் கோவிந்தா. அப்போ என்ன மீனிங்கன்னா, இங்கே தெளிவாக சொல்கிறாங்க என்ன, ஆஃப்டர் யூ கன்வெர்ட் தீஸ் டிஸ்க் டு டைனமிக் யூ வில் நாட் பி ஏபிள் டு ஸ்டார்ட் இன்ஸ்டால்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் ஃப்ரம் எனி வால்யூம் ஆன் தீஸ் டிஸ்க்ஸ் எக்ஸப்ட் த கரண்ட் பூட் வால்யூம். ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு கன்வெர்ட் எஸ் அன் கொடுத்துட்டா என்ன நடக்கும், கொடுக்க மாட்டேன், சும்மா சொல்கிறேன் என்ன நடக்கும்னு. என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மறுபடியும் பூட் ஆகி வராது, அவ்வளோதான். பொதுவாக நம்மக்கிட்ட ஒரு பலகை இருக்கும் எல்லாருக்கிட்டும். ஒரு சீரியஸாக ஒருத்தர் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருப்பார், ரொம்ப சீரியஸாக. நடுவில் ஏதாவது ஒரு இல்லை வர ஏதாவது பண்ணணும், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்
சடனாக ஒரு டைலாக் பாக்ஸ் வந்துடும். அவர் மேக்ஸிமம் அந்த டைலாக் பாக்ஸில் எஸ்ஸா நோவான்னு பார்க்குற ட்ரை பண்ணுவார். எஸ் இருக்கும், எஸ் கிளிக் பண்ணுவார், போகாது, மறுபடியும் கேட்கும், நோ கிளிக் பண்ணுவார் இந்த வாட்டி, அப்பவும் போகாது, டென்ஷன் ஆகிடுவார். இங்கே இந்த கேன்சல் பட்டன், இந்த க்ளோஸ் பட்டன் இருக்கான்னு பார்ப்பார், அது இருக்கும், அதையும் க்ளோஸ் பண்ணுவார், போயிடுச்சுன்னா பரவாயில்ல, அதுவும் போகாது. அப்புறம் தான் சார் என்ன பண்ணுவார், நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணுவார், கண்ட்ரோல் ஆல்ட் டெலிட் கேட் ட்ரை பண்ணுவார், சிஏடி நல்லா இருக்குல்ல, சிஏடி கண்ட்ரோல் ஆல்ட் டெலிட் ட்ரை பண்ணால் டாஸ்க் மேனேஜர் வரும், அங்கே போயிட்டு எண்டு டாஸ்க் சொல்லிட்டு அப்படி கிளிக் பண்ணி அப்படியே போக வைப்பார். வரவேலை அப்படியும் போலே வச்சுக்கோங்களேன், சிஸ்டமே ரீஸ்டார்ட் பண்ணி விட்ருவார். சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகலே வச்சுக்கோங்களேன், இந்த சிஸ்டம்க்கான பவர் கேபிள் ஒரு இடத்துல கனெக்டடாக இருக்குமா, டாப் பண்ணி சுவிட்ச் அங்கே ஆஃப் பண்ணிடுவார், ஆன் பண்ணுவார். ஏன்னா நிறைய பேர்கிட்ட பழகம் என்ன தெரியுமா, படிக்கவே மாட்டோம். அந்த படித்தா என்ன பண்ணணும் அது என்னன்னே தெரிஞ்சிடும், ஆனால் அது பண்ணவே மாட்டோம். நமக்கு நேரம் இல்லை இதெல்லாம் பண்ணுறதுக்கு, நமக்கு எதுக்கு நேரம் இருக்குது சொன்னால் அது வேறு கதையாக போயிடும், வேண்டாம் விட்டுருங்க. உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு என்ன வேறு நேரம் இருக்குன்னு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இப்படி இதில் சிலைய மக்கள் பார்க்குறாங்க, அவங்களெல்லாம் அவங்க என்னென்ன சொல்லுவாங்கன்னா, ஓ நான் எல்லாம் படிச்சு தான் நான் சொல்கிறேன் படிக்கிறானே அப்படின்னா ஓகேங்க, நீங்கள் உங்களுக்காக சொல்கிறது யார் படிக்காமல் அப்படியே க்ளோஸ் பண்ணுறது ஃபோர்ஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணது பண்ணுறாங்களோ அவங்கள பாயிண்ட் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா இது ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்முங்க, எப்போவுமே நீங்கள் ஒரு ஞாபகம் வச்சுக்கணும், நான் ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா அது மோஸ்ட்லி எனக்கு நடந்திருக்காது, நான் தான் அப்படி பண்ணிட்டுருந்தேன், என்ன மாதிரி தான் நிறைய பேர் இருப்பாங்க ஒரு நினச்சிட்டு அப்படி சொல்கிறேன். ஏன்னா நான் ஒரு தத்தி, நான் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 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 லோ லோ எனக்கு நாலேஜே இல்லைங்க, அந்த ஸ்டேஜில் இருந்தானா அந்த ஸ்டேஜில் இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்க ப்ராப்ளம்ஸ், அந்த மாதிரி இன்னொரு மக்கள் இருப்பாங்களே அது நினச்சிட்டு அவங்களே, இப்போ எனக்கு யாருமே இந்த மாதிரி சொல்லித்தரல, நம்ம தான் இன்வால்வ் ஆகும், நம்ம தான் கற்றுக்கிட்டோம், சுச்சுவேஷன் பார்த்து ஆப்ஷன்ஸ் பார்த்து சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக இதே தான், டெக்னாலஜி புதுசாக படிக்கணும் சொல்லித்தரணும், அப்போ படிக்கும்போது சொல்லித்தரும்போது சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி நம்ம இப்படி பண்ணணுமா இப்படி பண்ணணுமா தெரிஞ்சிட்டோம். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி சில ட்ரிக்ஸ் சில டிப்ஸ் எல்லாம் சொல்லித்தராத ஆள் இல்லாமல் இருக்கலாம், அது என்னால் உங்களுக்கு போய் ரீச் ஆகணும் அனை ஒரு ஒரு நல்ல ஒரு குட் வில்ல தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் என்னோடய வீடியோவில் ஹாஃப் அன் அவர் தான் வீடியோ இருக்கும், ஹாஃப் அன் அவர் மொத்தமாக இந்த மாதிரி ஸ்டோரி இருக்கும், பட் அந்த ஸ்டோரியில் கண்டிப்பாக ஒரு ஒரு யூஸ்ஃபுல் மெசேஜ் இருக்கும், அது நீங்கள் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க ஏற்கனவே, ரொம்ப நன்றி. பட் எனிவே நான் சொல்கிறத நான் எடுப்பேங்க. அதனால் எப்போவுமே நீங்கள் இனிமேல் விண்டோஸில் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஒரு டாஸ்க் நடக்குது அப்படின்னா அந்த நடக்கிறது டாஸ்க்குக்கு நீங்கள் அப்சர்வ் பண்ணணும், என்னடா சொல்ல வராங்க, ஐ ஐ என்ன இன்ஃபர்மேஷன், வார்னிங் வரும், ட்ரையாங்கிளில் வந்தால் வார்னிங், அது ரெட்டு வரும் எரர், அது ப்ளூ எல்லோ தென் ரெட்டு, இன்னொரு சிம்பிள் இருக்குது க்ரீன் சக்ஸஸ் அண்ட் மீனிங், அது இப்போ எஸ் சொல்லிட்டிங்கன்னா ப்ராப்ளம் ஆகிடும், நோன்னு சொல்லுங்கள். நீங்கள் உங்களோட லேப்டாப்பில் இருக்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிஸ்க் சி பார்ட்டிஷன் எங்கே இருக்கோ, சிஸ்டம் ரிசர்வ்ட் பார்ட்டிஷன் எங்கே இருக்கோ அந்த டிஸ்க்கை விட்டுருங்க, அந்த டிஸ்கில் எதுவுமே தொட வேண்டாம். சார் எனக்கிட்ட லேப்டாப்பு இதுதான் இருக்குது, அதுக்குள்ளே வர்ச்சுவல் மிஷின் இல்லைன்னா இந்த வீடியோ 10 தடவை பார்த்துருக்கேன் கான்செப்ட் கற்றுக்கணுன்னா, இல்லை சார் எனக்கிட்ட வர்ச்சுவல் மிஷின் இருக்கேன்னா, அப்போ நீங்கள் இந்த வர்ச்சுவல் மிஷினில் நிறைய வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ணி அப்போ தான் இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வர்ச்சுவல் மிஷினில். வர்ச்சுவல் மிஷினில் ஏதாவது ஆனாலும் இன்னொரு விஎம் கிரியேட் பண்ணிக்கலாம், ஃபிசிக்கல் மிஷினில் ஏதாவது ஆனாலும் இன்னொரு லேப்டாப் வாங்க முடியாதுல்ல, அதுக்கு ட்ரபுள் ஷூட் பண்ணணும், அதுக்கு அது இது என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ராப்ளம் உருவாகி அது அதுக்கு சொல்யூஷன் தேடுறதுக்கு பதிலாக சப்ஜெக்ட் தெரிஞ்சுட்டு ப்ராப்ளமே உருவாகாமல் இருக்கலாம்ல, அதே தான் நான் இன்டெலிஜென்ஸு கரெக்டாக என்ன சொல்ல வரேன். ஸோ இன்டெலிஜென்ஸ் எங்கே ஒர்க் ஆகும், ஒரு சுச்சுவேஷன் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அங்கே ப்ராப்ளம் உருவாகாமல் இருக்கிறது தான் இன்டெலிஜென்ஸ், புத்தின்னு சொல்லுவாங்களே அதுதான் தெலுங்குல சொல்லுவாங்க, அந்த எனக்கு தமிழில் கரெக்டான வேர்டு தெரியல, இன்டெலிஜென்ஸ்க்கு மீனிங்கை நீங்கள் கண்டுபிடிங்க. ஸோ இன்டெலிஜென்ஸ்
we have to bring intelligence in between to understand the problem. இது இது பண்ணால் என்ன நடக்கும் அது தெரிஞ்சுக்கிறது தான் இன்டெலிஜென்ஸ். அது இல்லாதவங்கள கிளிக்கு கோ அது க்ளோஸு ஃபோர்ஸு ஸ்டார்ட்டு ரீஸ்டார்ட்டு ஸ்டாப்பு கோ அப்படி பண்ணுவாங்க, அது வேண்டாம். ஓகே நன்றி. என்ன பண்ணுவோம், பண்ணலாமா? இப்போ இது மாற்றுக்கோங்க நீங்கள், என்னது டைனாமிக் டிஸ்க்காக மாற்றுக்கோங்க. பாருங்கள் டிஸ்க் ஒன்று, டிஸ்க் டூ, டிஸ்க் த்ரீ, மூணு டிஸ்க் டைனாமிக்காக மாற்றுறேன். कंप्यूटर जी इस थ्री डिस्क को डायनामिक डिस्क चेंज कर दीजिए. अद मुड़चाच अब ना कुछ हिंदी पैसा ना पात कोना हिंदी चेनल पैसा निका ना इप्ली सिंपल वॉल्यूम स्पैंड वॉल्यूम स्ट्रिप्ड स्ट्रिपन ना यूस पड़े अंत वर्ड மேபி கரெக்ஷன் தான், சாரி. ஸ்ட்ரைப் யூஸ் பண்ணணுமா, மிரர்டு வால்யூம், தென் ரைடு ஃபைவ் வால்யூம், இந்த அஞ்சு வால்யூம் பற்றி க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். எனக்கு அட்வான்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, ஆனால் அட்வான்ஸை நீங்களே படிக்கிறதுக்கு தேவைப்பட நாலேஜ் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அதே தான் நான் பண்ண போகிறேன். பேசிக் ரூட்டு போட்டு வர வண்டியில் உட்கார வச்சு டிரைவிங் சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த அந்த வண்டியில் உட்காந்து டிரைவிங் கற்றுக்கிட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் எனக்கு மேலே அட்வான்ஸ் படிச்சுட்டு மேலே போங்க. ஸோ சிம்பிள் வால்யூம் பற்றி பார்ப்போம். ஒரு டைனமிக் டிஸ்க் இருக்கு, ஒரு டைனமிக் டிஸ்க்கு சிம்பிள் வால்யூமாக க்ரியேட் பண்ணால் என்ன நடக்கும்? ஏ டைப் ஆஃப் வால்யூம் இன் டைனமிக் டிஸ்க்கு டு யூஸ் ஃப்ரீ டிஸ்க் ஸ்பேஸ். ஒரு டிஸ்க் ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்கும், அது யூஸ் பண்ணுறதுக்கு வர வால்யூம் வேணும். அது பார்ப்போம் எப்படி கிரியேட் பண்ணலான்னு. நல்லா அப்சர்வ் பண்ணணும் நீங்கள், நல்லா அப்சர்வ் பண்ணணும் கான்ஃபிகரேஷன் கான்செப்ட் எல்லாமே. நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே லாஸ்ட் ஜிபிடி அந்த கான்செப்டில் நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேங்க. ஃபைல் சிஸ்டம், ஃபைல் சிஸ்டம் பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்லித்தரல. ஆனால் இந்த டிரைவ் லெட்டர் மவுண்ட் பாயிண்ட் பற்றி எல்லாம் நல்லா சொல்லிட்டேன். ஃபைல் சிஸ்டம் அப்படியே விட்டுருங்க, எதுவுமே வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். பாருங்க கலர் பார்த்தீங்களா, அந்த கலர் பாருங்க என்ன இருக்கு. சிம்பிள் வால்யூம், மூணுமே சிம்பிள் வால்யூமாக கிரியேட் பண்ணுறேன். மூணுமே மூணு டிஸ்க்கு 30 ஜிபியில் சிம்பிள் வால்யூமாக கிரியேட் பண்ணுறேன். 30 ஜிபி சிம்பிள் வால்யூம், சிம்பிள் வால்யூம், சிம்பிள் வால்யூம். நல்லபடியாக மூணு ஹார்ட் டிஸ்க்கை சிம்பிள் வால்யூமாக க்ரியேட் ஆயிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ இங்கே கேம் விளையாடலாம் வாங்க. இந்த கலர் தான் நினைக்கிறேன் அந்த சிம்பிள் வால்யூம்க்கு சூஸ் பண்ணுது. இது ஒரு வால்யூம், இது ஒரு வால்யூம், இது ஒரு வால்யூம். அப்போ இதுக்கு டி லெட்டரு, இ லெட்டர், எஃப் லெட்டர் வந்திருக்கு. இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் இந்த ஃபோல்டரில், சாரி இந்த இந்த வால்யூமில், டி வால்யூமில் ஏதாவது நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா டேட்டா, அது ஆட்டோமேட்டிக்கலி இலேயும் ஆட்டோமேட்டிக்கலி எஃப்லேயும் காப்பி ஆகுமா? டைனமிக் டிஸ்க் எதுக்காகன்னு சொல்லியிருக்கோம், அதான பேக்கப்புக்காக தானே. அப்போ அந்த டைனமிக் டிஸ்க் பேக்கப் பண்ணால் ஒரு ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணுற டேட்டா இன்னொரு ஹார்ட் டிஸ்கில் சேவ் ஆனால் தானே பேக்கப்பு, தானே ரிடன்டன்சி. இப்போ நான் க்ரியேட் பண்ணாதி அதில் இருக்குமா இருக்காதா, என்ன சொல்கிறீங்க நீங்கள், என்ன கெஸ் பண்ணுறீங்க? டி வால்யூம், இ வால்யூம், எஃப் வால்யூம், வால்யூம்ஸ் இது பார்ட்டிஷன்ஸ் கிடையாது சார். இதெல்லாம் பார்ட்டிஷன் ஆயிடுச்சுன்னா பார்ட்டிஷன் நான் சொல்லவே இல்லையே. டைனமிக் டிஸ்கில் எல்லாமே வால்யூம்ஸ் தான், பேசிக் டிஸ்கில் மட்டும்தான் பார்ட்டிஷன்ஸ் இருக்கும். சி தான் விட்டுருங்க, தேவையில்லை நமக்கு. டி பார்ட்டிஷன், இ பார்ட்டிஷன், எஃப் பார்ட்டிஷன், நம்ம இங்கே பார்ட்டிஷனாக தோணலாம், ஆனால் ஆக்சுவலாக அது பேக்கெண்டில் வால்யூம். ஸோ வால்யூம் தான் சொல்லணும், அதனால தான் வால்யூம் வந்து யூஸ் பண்ண போகிறேன். டி வால்யூம் டபுள் கிளிக் பண்ணி உள்ளே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு ஃபோல்டர், அந்த ஃபோல்டர் பேர் வந்து என்ன சொல்லுங்க, ரைடு அன்னு சொல்லுங்கள் அந்த ஃபோல்டர். இப்போ இந்த ஃபோல்டரு, இந்த ஃபோல்டரு
அப்போ ஈ வால்யூமில் இருக்குமா? ஈ வால்யூமில் இருக்கணுமா இல்லையா? இன்னும் வரலையே. எஃப் வால்யூமில் இருக்குமா? இங்கே இல்லையே. அப்போ நீங்கள் டி வால்யூமில் க்ரியேட் பண்ண டேட்டா, டி வால்யூமில் க்ரியேட் பண்ண டேட்டா டிஸ்க் ஒன்னில் தான் இருக்கும், இ வால்யூமில் க்ரியேட் பண்ண டிஸ்க் டூவில் இருக்கும், எஃப் வால்யூமில் க்ரியேட் பண்ண டிஸ்க் த்ரீயில் தான் இருக்கும். அந்த வாங்க இங்கே இங்கே க்ரியேட் பண்ணுறீங்கன்னா டேட்டா எல்லாமே இங்கே வராதுங்க, இதெல்லாம் வராது. இங்கே க்ரியேட் பண்ணிங்கன்னா இங்கே தான் இருக்கும். ஒரு வேளை இஃப் சப்போஸ் இந்த ஹார்ட் டிஸ்க் டவுன் ஆகிடுச்சு வச்சுக்கோங்களேன், சும்மா டவுன் ஆகிடுச்சு, அப்போ பேக்கப்பில் டேட்டா அப்படியே ஓடி வந்துடுமா? சார் இவ் டவுன் ஆகிட்டா சார், நான் இங்கே வந்துட்டுமானே? அப்படியெல்லாம் இல்லை. பாருங்கள் என்ன பண்ண போகிறோங்க. எது இ வால்யூம் இதோ இங்கே தான் இருக்குது. டிஸ்க்கு டிஸ்க்கை ரைட் கிளிக் பண்ணி கிராஷ் எல்லாம் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் ஆஃப்லைனில் கொண்டு போவேன். ஆஃப்லைன் ஃபெயில்டுன்னு இருக்கா? ஃபெயில்டு. டிஸ்க் டூ டிஸ்க் த்ரீ பாருங்கள், ஹெல்தியில் இதுதான் இருக்குது. ஹெல்தி ஒரு மிஸ்ஸிங் அனே காமிக்குது. இப்போ இதில் போனீங்கன்னா டி அனே வால்யூமே இல்லை. ஈக்குள்ளே போய் செக் பண்ணுங்கள், டேட்டா இல்லை. எஃப்குள்ளே போய் செக் பண்ணுங்கள், டேட்டா இல்லை. அப்போ என்ன செம்ம பேக்கப் ஆகுது, வேறு லெவலில். என்ன வேறு லெவலில்? சிம்பிள் வால்யூம் டஸ் நாட் ப்ரொவைட் எனி பேக்கப் ஃபெசிலிட்டி, இட் இஸ் ஜஸ்ட் வால்யூம் டு யூஸ் ஃப்ரீ ஸ்பேஸ் இன் டைனமிக் டிஸ்க். புரிஞ்சுதான்? நான் இங்கே மிஸ் பண்ணது பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நோட்ஸில் நோட் பண்ணுங்கள். சும்மா வெட்டியாக என்ன பார்த்துட்டு இருக்கீங்களா? இது எதாம் படம் கிடையாது, சும்மா பார்க்குறதுக்கு. நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு ஓ இவங்களுக்கு நல்லா சொல்லித்தரணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இதெல்லாம். நீங்கள் அதே மாதிரி சீரியஸ்னஸ்ட்டு படிக்கணும். சும்மா ஏதோ பேருக்கு வாஸ்தை இதெல்லாம் படிக்கக்கூடாது, நாமக்கே வாஸ்தைன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். ஸோ ஒரு டிஸ்க்கு காலி அப்படின்னா அவள் தான் டோட்டல் டேட்டா அவுட்டு. சிம்பிள் வால்யூம் டசன் ப்ரொவைட் எனி செக்யூரிட்டி, சா சா செக்யூரிட்டி கிடையாது, எனி பேக்கப். அப்போ ஏன் சார் வச்சுருக்காங்கன்னு கேட்கலாம் நீங்கள். ஆ அப்போ ஏன் வச்சுருப்பாங்க? உங்கள்கிட்ட டைனமிக் டிஸ்க் இருந்தால், ஒரே டிஸ்க் இருந்தால், அதில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால், அது டைனமிக்காக இருந்தால், அந்த ஸ்பேஸ் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு வால்யூம் க்ரியேட் பண்ணால் அவ்வளோதான், அது பேக்கப் பர்பஸாக நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, அது கூடாது, முடியாது, அவ்வளோதான், பேக்கப் கொடுக்காது. யூ ஹாவ் எ டைனமிக் டிஸ்க், யூ ஹாவ் எ ஃப்ரீ ஸ்பேஸ் இன் த டிஸ்க், தென் யூ வாண்ட் டு யூஸ் இட் டு ஸ்டோர் சம் டேட்டா without backup, then use simple volume to store data without backup in dynamic disk. That's all. Next, அப்போ இது டப்பா ஆயிடுச்சே, இதெல்லாம் யார் யூஸ் பண்ணுவாங்க சார், யார் யூஸ் பண்ண மாட்டாங்க. பாருங்கள் நான் டைரெக்டாக சக்ஸஸ் காமிக்கலைங்க, ஃபெயில்யூர்ஸ் காமிக்கிறேன். ஃபெயில்யூர்ஸ் புரிஞ்சுக்கோங்க, சக்ஸஸோட வேல்யூ புரியும். அது ரியல் லைஃப்பில் இருந்தாலும் சரி, நம்ம டெக்னாலஜியில் இருந்தாலும் சரி, அண்டர்ஸ்டாண்ட் த ஃபெயில்யூர்ஸ் ஃபஸ்ட். ப்ராப்ளம் புரிஞ்சுக்கோங்க, சொல்யூஷன் ஆட்டோமேட்டிக்கலி புரியும். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன தெரியுமா? ப்ராப்ளம் புரிஞ்சுக்காமல் சொல்யூஷன் தேடுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. சார் எனக்கு இந்த சொல்யூஷன் வேணும், சொல்யூஷன் வேணும். யோ ப்ராப்ளம் என்ன ஃபஸ்ட்டு, என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளம் கண்டுபிடிங்க, சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான் செகண்டு ப்ராப்ளம். ஆனால் ப்ராப்ளம் கண்டுபிடிக்கிறது தான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். அங்கே என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிங்க, அதுக்கு என்ன சொல்யூஷன் கண்டுபிடிங்க, அதேதான் அப்படி. இப்போ ரைட் கிளிக் பண்ணுற டெலிட் கொடுக்குறேன், வேண்டாம் எனக்கு. எனக்கு என்ன வேணும்? பேக்கப் வேணும், ரெடன்டன்சி வேணும். பாருங்கள் நான் எப்போ இந்த வால்யூம் டெலிட் பண்ணானோ ஓஎஸ் பார்க்குறாங்க. ஓஎஸ் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க தெரியுமா? டெலிட் பண்ண வால்யூம் அப்படியே அன்அலோகேட்டடாக மாற்றி இந்த டிஸ்க்கை பேசிக்கில் கன்வெர்ட் பண்ணி விட்டுட்டேன். நான் ஓஎஸ் கிட்ட சொன்னேனா இப்படி பண்ணுன்னு? அந்த ஓஎஸோட டிஃபால்ட் பிஹேவியர். மெஜாரிட்டி பீப்புள் டைனமிக் டிஸ்க் யூஸ் பண்ண மாட்டாங்க, பேசிக் டிஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, ஜெனரிக்காக பேசிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பிஹேவியரே அப்படி இருக்குது. இப்போ இது பிஹேவியர் மாற்றணும்னா ரிஜிஸ்டருக்குள்ளே போய் மாற்றணும், அதெல்லாம் மாற்ற முடியாதெல்லாம் இல்லை, முடியும். அது உள்ளே போய் தேடணும், அது நமக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட். எந்த லெவலுக்கு நீங்கள் படிக்கணும்னா உங்களோட ஒர்க் என்விரான்மெண்ட்க்கு, உங்களோட எப்படி நீங்கள் இன்டர்வியூ ஒரு ஜாப் வாங்குறதுக்கு எவ்வளோ நாலேஜ் தேவை, ஒரு ஒர்க்கில் போயிட்டு எவ்வளோ நாலேஜ் தேவை, ப்ளஸ் உங்களை அந்த அந்த ஒர்க் என்வாயன்மெண்ட்டில் இந்த நாலேஜ் இருந்தால் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும்னா அது ஒர்க்கு தான் நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணணும். அதுக்கு மேலே கெயின் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டுங்க.
நான் ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க. நம்ம பர்பஸ் என்ன, ஒரு வேலைக்கு போகணும், சேல்ரி வேணும், அந்த சேல்ரி வாங்கிட்டு வேலைக்கு போகணும், அந்த வேலைக்கு போகணும்னா இன்டர்வியூ போகணும், இன்டர்வியூ போனால் கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு நாலேஜ் வேணும். சரி, உள்ளே போயிட்டுமா, ஒர்க் என்வாயன்மெண்ட் சுற்றி பார்க்கணும், ஓ இது தெரிஞ்சால் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணால், இது தெரிஞ்சால் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணால், கம்பெனிக்கு சப்போர்ட்டிவாக இருக்கலாம், கம்பெனிக்கு ஹெல்ப் பண்ணால், கம்பெனிக்கு மட்டும் இல்லை சைடில் பக்கத்தில் இருப்பாங்களே அவங்களுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அது தோணும், பண்ணணும். அப்படி நாலேஜ் உங்கள்கிட்டே வச்சுருந்தா என்ன பண்ண போகிறீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. சொல்லிக் கொடுங்க, உங்கள் ஜூனியர்ஸ் இருக்காங்களா, நீங்கள் சீனியராக இருக்கீங்களா சொல்லிக் கொடுங்க. இல்லை நீங்கள் ஜூனியராக இருந்து சீனியராக தெரியாமல் இருப்பாங்களா, சீனியருக்கு சொல்லிக் கொடுங்க. அவங்க பில்லப் கொடுப்பாங்களா, ஏ எல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும்னு, அப்படியே விட்டுருங்க, நீங்களே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டைம் சுச்சுவேஷன் வரும்போது அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி காமிங்க. நமக்கு யாருக்குமே சண்டை போட வேண்டாம், சண்டை போட வேண்டாம், அப்படியே பில்லப்பு கொடுக்க வேண்டாம். சிம்பிளாக இருக்கலாம், சிம்ப்ளிசிட்டி வின்ஸ், காம்ப்ளெக்சிட்டி ஃபெயில்ஸ்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. சிம்பிளாக இருக்கலாம், செம்மையாக இருக்கலாம். இப்போ ஆன்லைன், எல்லாமே ஆன்லைன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்பேண்டாக மாற்ற போகிறோம். ரொம்ப ஸ்பெஷலுங்க இது, ரொம்ப ஸ்பெஷல். ஸ்பேண்ட் வால்யூம், ஸ்பேண்ட் வால்யூம் உங்களுக்கு வேணும்னா டெஃபினேஷன்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது. இப்போ எல்லாம் பார்த்து வேண்டாம், அப்புறமா பாஸ் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் அப்புறமா எழுதுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஸ்பேண்ட் வால்யூம் நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா ஒரு கண்டிஷன் இருக்குது, மினிமம் 2 ஹார்ட் டிஸ்க் வேணும், மேக்ஸிமம் 32 ஹார்ட் டிஸ்க் அதில் போடலாம். இப்போ ஸ்பேண்டு, ஸ்பேண்ட் வால்யூம் பாருங்கள், ஸ்பேண்ட் ஒரு டிஸ்க்கு செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போகிறேன், போக முடியல, எல்லாமே பேசிக்கில் தானே இருக்குது, கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணிக்கலாமா டைனமிக்காக. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஓஎஸ் டிஸ்க் மாதிரி செக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், ஓஎஸ் டிஸ்க் மட்டும் செக் பண்ணக்கூடாது. ஸ்பேண்ட் வால்யூம் நெக்ஸ்ட்டு போக முடியாது, ஏன்னா ஒரே டிஸ்க் தான் செலக்டடாக இருக்குது, ரெண்டாவது டிஸ்க் ஆட் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு போகிற ஃபெசிலிட்டி இருக்குது. அப்போ நீங்கள் கேட்கலாம், மூணாறு டிஸ்க் இருக்கு ஆட் பண்ணுங்கள். அப்போ மினிமம் ரெண்டு தேவை, மேக்ஸிமம் இன்னும் ரெண்டு அந்த மாதிரி 32 டிஸ்க் நீங்கள் ஸ்பேண்ட் பண்ண முடியும். போங்க நெக்ஸ்ட்டு, குவிக் ஃபார்மேட் கொடுத்துருங்க. இப்போ மூணு ஹார்ட் டிஸ்கோட ஸ்பேஸ் சேர்ந்து ஒரே வால்யூமாக க்ரியேட் ஆகும், அதுதான் ஸ்பேண்ட் வால்யூம், மூணு ஹார்ட் டிஸ்க்கு சேர்ந்து. வாங்க இங்கே மறுபடியும், எப்படி நல்லா இருக்கா, புரியுதா, ஈஸியா, ரொம்ப கஷ்டமாக இருக்கா? இது பார்த்தியும் கஷ்டமாக இருந்தால் ரெண்டாவது தடவை பாருங்கள், அது பார்த்தியும் கஷ்டமாக இருந்தால் மூணாவது தடவை பாருங்கள், ஈஸியாக வரைக்கும் பார்த்துட்டே இருங்க. மூணு டிஸ்க்குங்க, மூணு டிஸ்கோட ஸ்பேஸ் சேர்ந்து ஒரே ஒரு வால்யூமாக க்ரியேட் ஆகிருக்கு, அது டி வால்யூம், டி வால்யூமாக இருக்குது, இதுதான் ஸ்பேண்டு, ஸ்பேண்ட் வால்யூம்னு சொல்லுவாங்க. இப்போ இது எவ்வளோ ஜிபிங்க இருக்கு, 30 GB, 30 GB, 30 GB, டோட்டலாக எவ்வளோ ஸ்பேஸ் இங்கே ஆக்குப்பைட் ஆகிருக்கும், 90 GB கிடைக்கும். பார்க்கலாமா எப்படி செம்ம இல்லை, இது செம்மையாக இருக்கும்ல, ஆ பார்ப்போம். இதோ 90 GB இருக்கா, 89.9 GB, அந்த 0.1 என்ன ஆயிடுச்சுன்னு கேட்க வேண்டாம், 0.1, அதுக்கு ஒரு பெரிய கதை பேசணும், அது விட்டுருங்க. இப்போ நீங்கள் டேட்டா க்ரியேட் பண்ணுங்கள், நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ சேலஞ்சிங் க்வெஸ்சன் என்ன தெரியுமா, நீங்கள் கேட்கலாம் இல்லை நானே கேட்குறேன். இப்போ எப்படா, இப்போ டிஸ்க் ஏதாவது ஒரு டிஸ்க் போயிடுச்சுன்னா டேட்டா எங்கே இருக்கும், அதான் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன். நீங்கள் க்ரியேட் பண்ண டேட்டா ஃபோல்டர் எங்கே சார் இருக்குது, இங்கே தான் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிங்க, அது இங்கே இருக்குமா, இங்கே இருக்குமா, இங்கே இருக்குமா, இல்லை மூணு இடத்துல இருக்குமா? அந்த ஆன்சர் எல்லாம் நான் சொல்லவே மாட்டேன், காமிக்கிறேன், பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஒரு டிஸ்க் மட்டும் அப்படியே கொண்டு போயிட்டு ஆஃப்லைனில் மாற்றுறேன். ஒருவேளை டேட்டா வந்து டி டிஸ்கில் இருந்தால் அப்போ இ வால்யூம் இங்கே அதுவும் இருக்கணும்ல ஃபஸ்ட் டிஸ்கில், எப்போ ஆஃப்லைன் கொடுக்குறானோ பாருங்கள், ஃபெயில்டு 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 எல்லாமே ஃபெயில்டு.
என்ன நடந்துச்சு? டிவால்யூமே காணும், டிவால்யூமே காணும். அப்போ என்ன என்ன ஆயிடுச்சு தெரியுமா? எப்போ நீங்கள் இந்த ஹார்ட் டிஸ்க் டவுன் பண்ணிட்டீங்களோ டோட்டல் டோட்டல் அவுட், ஃபுல் அவுட். என்ன செம்மையாக இருக்குல்ல இது? இதெல்லாம் போய் பேக்கப்பா. நான் முன்னாடியே சொன்னாங்க, ஃபெயில்யூர்ஸ் நான் காமிக்கிறேன், சக்ஸஸ் காமிக்கவே இல்லையே. இது சக்ஸஸ் வலிமை நான் சொல்லவே இல்லையே. இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அதுவும் சொல்லலையே. இதெல்லாம் ஃபெயில்யூர்ஸ். இது யாராவது இது கம்பெனியில் யூஸ் பண்ணுறாங்களா? அந்த கொஷனை அப்படியே குப்பையில் போட்டுருங்க, கொஞ்சம் நேரத்துக்கு தேவையில்லை எனக்கு. அந்த கொஷின் மைண்ட் செட் வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எதுவும் புரியாது. டிரைவிங் கற்றுக்குறோம், ஃபஸ்ட்டு முதல்ல அது கற்றுக்கோங்க, அப்புறமா டிசைட் பண்ணலாம் எங்கே போகலான்னு. டிரைவிங்கே தெரியாது, கார் எடுத்துகிட்டு எங்கே போகணும், கார் எடுத்துகிட்டு எங்கே போகணும், கார் எடுத்துகிட்டு போகணும், யோ டிரைவிங்கே தெரியாதையா? அதே மாதிரி ஃபஸ்ட்டு கற்றுக்குறோம் நம்ம. சிம்பிள் வால்யூம் என்ன பார்த்துட்டிங்களா? ஸ்பேன் வால்யூம் என்ன பார்க்குறீங்களா? ஸ்ட்ரிப்டு வால்யூம், மிரர் வால்யூம், ரைட் ஃபை, இது எல்லாம் பார்த்ததுக்கப்புறமா ரியல் டைமில் எது யூஸ் பண்ணுவாங்கன்னு இந்த வீடியோ லாஸ்ட்டில் தான் தெரியும். அது வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். இப்போ ஸ்பேன் வால்யூம் அனைது வேலைக்கே ஆகாதுங்க. அப்போ ஸ்பேன் வால்யூமோட ப்ராப்ளம் என்ன தெரியுமா? மூணு டிஸ்க்கு சேர்ந்து ஒரு வால்யூம் க்ரியேட் ஆகும். அந்த ஒரு டிஸ்க் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அந்த ஃபுல் டோட்டல் டிஸ்க் டோட்டல் டேட்டா லாஸ் ஆகிடும். அதனால் அது டேட்டா எடுக்க முடியாது. ஸோ ஸ்பேன் வால்யூம் இஸ் நாட் அட் ஆல் எ குட் வால்யூம் ஃபார் ஸ்டோரிங் ரெடன்டென்சி இல்லை சி எ டைப் ஆஃப் வால்யூம் இன் டைனமிக் டிஸ்க் டு யூஸ் மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் ஆ சிங்கிள் வால்யூம். அவ்வளோதான், நிறைய ஹார்ட் டிஸ்கோட ஸ்பேஸு ஒரு வால்யூமாக யூஸ் பண்ண முடியும் தவிர வேறு எதுவுமே பண்ணவே முடியாது. புரிஞ்சுதா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் நல்லாலே ஒரு த்ரில் வரும்ல. இவன் ஏதோ கதை சொல்ல போகிறானே. எக்ஸாம்பிள், ஸ்டேட் பேங்க். நான் ஏன் பேங்க் யூஸ் பண்ணணும்? ஒரு பேங்க் எடுத்துக்கோங்க. ஆனால் நான் எக்ஸாம்பிள் சொல்லுவேன், நீங்கள் ரியல் லைஃப்பில் இருக்க கொஞ்சம் டீட்டெயிலாக போயிடுவீங்க. இப்போ சரி பரவாயில்ல, நான் சொல்லி ஆகணும். யாருமே சீரியஸாக எடுத்துக்க கூடாதுங்க. நிறைய பேர் மக்கள் இருக்காங்க. இது ஒரு கம்பெனி இந்த பக்கம் இருக்கும், நடுவில் பேங்க் இருப்பாங்க. இந்த மக்கள் சின்ன 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 மக்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா 10,000, 20,000, 1 lakh, 2 lakh, 3 lakh அதெல்லாம் FD போட்டிருப்பாங்களா? FD. அப்போ இதெல்லாம் வாங்கி ஒரு 2000 CR, 2000 CR க்ரோஸில் வரும் ஒரு அமௌண்ட் இருக்கும் அவங்கக்கிட்ட. அப்போ இந்த பெரிய கம்பெனிஸ் எல்லாமே அவங்க ஓனர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இது வாங்கி ஓடி எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ? அப்படியா? இல்லை இல்லை, நம்ம ஜெனரிக்காக எக்ஸாம்பிளில் பேசணும். அப்படின்னா இது இது இந்த பணம் வாங்கிட்டு வாங்க, லோனாக வாங்கிட்டு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இந்த பிஸ்னஸ் பண்ணி அப்புறமா அந்த பேங்க்குக்கு அவங்களே ரிட்டர்ன் கொடுப்பாங்க. அந்த பேங்க்குக்கு பே பண்ணுவாங்க இஎம்ஐஸில், வித் இன்ட்ரெஸ்டோடு பே பண்ணுவாங்க. இப்போ இவங்களோட எஃப்டினா ஒரு ஃபிக்ஸட் டிபாசிட்னா 10 இயர்ஸ், 20 இயர்ஸ், 15 இயர்ஸ், 5 இயர்ஸ் அந்த மாதிரி. அப்போ அந்த அந்த ஒரு பேசிஸில் அவர் பேங்கிங்கை கொடுப்பேன். அப்போ அந்த அந்த இயர் முடிஞ்சதுக்கப்புறமா பேங்க்கு அதில் கொஞ்சம் பணம் எக்ஸ்ட்ரா போட்டு இவர் கொடுப்பாங்க. சரியா? இது இதே தான் ஆக்சுவல் கான்செப்ட். இப்போ இதை யார் இங்கே ஜெயிப்பு, யார் யார் வின்னு? மக்கள் வின். எப்படின்னா அவங்கள இவ்வளோ பணம் நம்ம பேங்க்குக்கு கொடுத்துட்டா நமக்கு இந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும்னே தான் வின். இந்த கம்பெனிக்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு லோனாக கிடச்சதுனால அவங்கள பெரிய பிஸ்னஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு பண்ணுவார். இது ஒரு நல்ல பாசிட்டிவ் ஆங்கிளில் சொல்கிறாங்க. இது இப்போ நாட்டில் நடக்கிற விஷயம் பற்றி அதெல்லாம் நான் கொண்டு வரல. நான் எப்பவுமே எக்ஸாம்பிள் தான் யூஸ் பண்ணுவேன், கான்செப்டில் பாலிட்டிக்ஸோ இல்லை இதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். தயவுசெய்து அதை கொண்டு வர வேண்டாம், அந்த தாட்டில் இருக்க வேண்டாம். படிக்கும்போது படிப்பு மட்டும்தான் இருக்கணும், வேறு டிஸ்கஸ் பண்ணும்போது வேறு வேணும்னு டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? எனக்கு வேறு படிப்பு தவிர வேறு பேசுகிறது எனக்கு எனக்கு பிடிக்காது. நான் ஜென்ரலாகவே அப்படி பேச மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சினாரோ பார்க்கும்போது உங்களுக்கு அந்த அந்த டாபிக் அட்டாச் ஆகணும், அவ்வளவு தான் எனக்கு தேவை. எப்படி? அதே மாதிரி இந்த மக்கள்
எஃப்டி போடுவாங்க அதிகங்க. ஸோ எல்லாருக்குமே பெனிஃபிட்டு. பேங்க்குக்கு வர இன்ட்ரெஸ்ட் இன்கம் வரும், லோன் பே பண்ணால் இவருக்கு ஒரு பிஸ்னஸ் கிடைக்கும், அவ்வளோ அமௌண்ட்டில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதுதான் இதே மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட் ஆஃப் ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய பெரிய வால்யூமாக நம்ம ஒரு இடத்துல யூஸ் பண்ண முடியும். அதே தாங்க கான்செப்ட். எல்லா ஹார்ட் டிஸ்க்கு ஒரு ஸ்பேஸு ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் வால்யூம், 1 TB 1 TB 1 TB அந்த மாதிரி 32 TBயோட வால்யூம் பெருசாக கிடைக்கும். ஆனால் இதில் பெரிய ரிஸ்க் இருக்குது, பெரிய ரிஸ்க் இருக்குது. என்ன ரிஸ்க்கு? ஏதாவது ஒரு ஹார்ட் டிஸ்க் போயிடுச்சுன்னா எல்லாமே அவுட்டுங்க. அதோ இப்போ இங்கே பார்த்தீங்களா, ஒரு ஹார்ட் டிஸ்க் ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்க் அவுட்டுன்னா அவ்வளோதான், எல்லாமே அவுட். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஆனில் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஆஃப்லைனில் தான் இங்கே பண்ணணும். க்ராஷ் டெலிட் பண்ணிட்டானா எல்லாமே போயிடும். இப்போ ஆன்லைன் வந்துட்டாரா, ஆன்லைனில் வந்த உடனே எல்லாம் ஆன்லைனில் வந்துச்சா, எல்லாம் ஓகேவா, செம்மையாக இருக்கா, இப்போ தூக்கிடலாம், டெலிட் பண்ணிடலாம். இப்போ டெலிட் பண்ணுறா பாருங்க, வால்யூமே டெலிட் பண்ணுறேன். நான் டிஸ்க்கு வந்தால் டெலிட் பண்ணா, அப்போ அந்த டிஸ்க் வந்து அட்டாச்சு ஸ்பேன் தானே இருக்க, மூணுமே மூணுமே சேர்த்து டெலிட் ஆகிடும். இதே தான் ஸ்பேண்ட் வால்யூம். மறுபடியும் டைனமிக்காக மாத்திரேன். நெக்ஸ்ட்டு வால்யூம் என்ன, நல்லா கவனிங்க. ரைட் கிளிக், ஸ்ட்ரைப்டு, இதே கண்டிஷன். மினிமம் 2 ஹார்ட் டிஸ்க்கு, மேக்ஸிமம் 32 ஹார்ட் டிஸ்க்கு இருக்கலாம். பெர்ஃபார்ம் குவிக் ஃபார்மேட். நெக்ஸ்ட்டு ஃபினிஷு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிச்சிடுறேன், ஃபாஸ்ட்டாக. இப்போ வால்யூம் வந்துச்சு. பார்ட்டிஷனில் போயிட்டு சி பார்ட்டி டி பார்ட்டிஷனில் வர நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள். ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிங்கன்னா அப்போ இந்த ஃபோல்டர் எங்கேயாவது சேவ் ஆகிடும். அந்த டிஸ்க்கு கொண்டு போயிட்டு மறுபடியும் ஆஃப்லைனில் கொண்டு போங்க, எல்லாமே ஃபெயில் ஆகிடுச்சு. அப்போ உள்ளே போய் பார்த்தா அந்த டிஸ்க்கே காணும். அப்போ மறுபடி அது லைவாக ஆன்லைனில் மாற்றிங்கன்னா அந்த டிஸ்க்கு அந்த ட்ரைவு அந்த டேட்டா ஃபுல்லாக மறுபடியும் லைவில் வந்துடும். அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ, என்னாச்சு ஸ்பேண்ட் வால்யூம் தான் நான் திருப்பி காமிச்சிங்கன்னா? ஆமாம், எஸ் ஸ்பேண்ட் வால்யூம் தான் திருப்பி காமிச்சேன், ஆனால் ஸ்ட்ரிப் பண்ண மெத்தடில் காமிச்சோம். அப்போ ஸ்பேண்ட் வால்யூமுக்கும் ஸ்ட்ரிப்ட் வால்யூமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, டெஃபினேஷன் பாருங்கள். தெரிஞ்ச டெஃபினேஷன் அதே அப்படியே காப்பி பேஸ்டாக போட்டு எல்லாம் காப்பி பேஸ்ட்டு டைப்பை மட்டும் மாறுது. அப்போ என்ன டிஃப்ரென்ஸ்னால், நீங்கள் ஒரு டேட்டா 1 2 3 4 5 6 அந்த மாதிரி டேட்டா ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா ஸ்பேண்ட் வால்யூமில் டேட்டா ரேண்டமாக சேவ் ஆகும். இங்கே சேவ் ஆகும், இங்கே சேவ் ஆகும், இங்கே ரேண்டமாக சேவ் ஆகும். டேட்டா சேவ் ரேண்டம்லி இன் ஸ்பேண்ட் வால்யூம். இதே நீங்கள் ஸ்ட்ரிப்ட் வால்யூமில் நீங்கள் டேட்டா சேவ் பண்ணுறீங்கன்னா அது கண்டினியூஸாக ஆர்டராக சேவ் ஆகும். ஒரு 1 2 3 4 5 6 7 8 9 இந்த மாதிரி சேவ் ஆகும் டேட்டா இதில் ஸ்ட்ரிப்ட் வால்யூமில். அப்போ இது ரெண்டு வால்யூமோட கம்பேர் பண்ணால் ஸ்பேண்ட் வால்யூம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், ஸ்பேண்ட் வால்யூம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், இந்த ஸ்ட்ரிப்ட் வால்யூம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா டேட்டா இங்கே ரேண்டமாக சேவ் ஆகும், டேட்டா ரேண்டமில் சேவ் ஆகும், இந்த டேட்டா வந்து ஆர்டராக சேவ் ஆகும், டேட்டா ஆர்டராக. மூணு பேர்கிட்ட என்ன இல்லை, பேக்கப் ஃபெசிலிட்டி இல்லை, அப்போ இவங்கெல்லாம் வேஸ்ட்டு தான். என்ன சார் இவ்வளோ நேரம் சொல்லி கொடுத்து வேஸ்ட்னு சொல்லிட்டீங்க? ஆமாம், எஸ் வேஸ்ட்டு தான். நமக்கு பேக்கப் யார் கொடுப்பாங்கன்னா அவங்க தான் இங்கே சூப்பர். இப்போ யார் தருவான் பேக்கப்? வண்டார் ஹீரோ ஒருத்தர், மிரர் வால்யூம். இதை இவர் தான் மெயின் ஹீரோ இந்த கான்செப்டுக்கு. பார்க்கலாமா, ட்ரில் பண்ணுங்க, வால்யூம் வெளில போடுங்க, கோ அவுட், மிரர். மூணு டிஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணணும், மிரர் வால்யூம். நெக்ஸ்ட்டு ஆடு, இன்னொரு டிஸ்க் ஆட் பண்ண பார்க்குறேன். இல்லை
அப்படின்னா மிரர் வால்யூம் நீங்கள் போட போகிறீங்கன்னா மினிமம் டூ டிஸ்க்கு, மேக்ஸிமம் டூ தான். ரெண்டு டிஸ்க்கு வச்சு தாங்க மிரர் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ணவே முடியாது. ஆ, யூ கெனாட் ஆட் தேர்ட் டிஸ்க்கு, மினிமம் டூ, மேக்ஸிமம் டூ தான். ஆயிடுச்சு, நெக்ஸ்ட்டு டி பார்ட்டிஷன், நெக்ஸ்ட்டு பர்ஃபார்ம் குவிக் ஃபார்மேட், நெக்ஸ்ட்டு ஃபினிஷர் மிரரிங் ஆகுது. பார்க்கணுமா ரைடுக்கு மீனிங்? இதுக்காக தான் நீங்கள் லாஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்க, இந்த வீடியோவும் பார்த்துட்ருக்கீங்க. நான் சொல்ல போகிற ஒரு பாயிண்ட்டுக்காக இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஒரு டேட்டா, ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள். இந்த ஃபோல்டர் இப்போ எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரெண்டு ஹார்ட் டிஸ்கில் போய் சேவ் ஆகிருக்குங்க. அந்த ஃபோல்டர் இங்கேயும் சேவ் ஆகிருக்கு, இங்கேயும் சேவ் ஆகிருக்கு. இப்போ ஏதாவது ஒரு நான் ஹார்ட் டிஸ்க் செலக்ட் பண்ணி ஆஃப்லைனில் கொண்டு போனால், லாஸ்ட் டைம் வீடியோ வேணும்னா ஒரு வாட்டி பின்னாடி போய் பாருங்கள், ஃபெயில்டு ஃபெயில்டாக இருந்தது. ஆனால் பக்கத்தில் ரெடன்டென்சி இல்லை. ஆனால் இவர் என்ன சொல்கிறான், ஹலோ பாஸ் நீங்கள் டி பார்ட்டிஷன் ஃபெயில்ட் ஆகிருக்கு, ஆனால் ரெடன்டென்சி இருக்க பார்த்துக்கோன்னு சொல்கிறான். அதுவும் ரெடன்டென்சி பார்க்கலாமா? ரெடன்டென்சி பாருங்க, அந்த டி பார்ட்டிஷன் அப்படி தான் இங்கே இருக்குது, ஃபோல்டர் அப்படி தான் இருக்குது. நீங்கள் வேணும்னா ஏதோ ஃபோல்டர் வேணும்னா ஏதாவது க்ரியேட் பண்ணால் க்ரியேட் பண்ணலாம். இப்போ இது அந்த அந்த ரிமைனிங் ஹார்ட் டிஸ்க் எது ஆன்லைனில் இருக்கோ இதில் தான் அது சேவ் ஆகிட்டே இருக்கும். மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணி ஆன்லைனில் மாற்ற முடியும், ஆன்லைனில் மாற்ற முடியும். அது ஆட்டோமேட்டிக்கலி அதுவாக சிங்க் ஆகும். ரிமூவ் மிரர் இருக்கு, பிரேக் பண்ணால் ரீஆக்டிவேட் வால்யூம்னு சொல்லிடலாம். யூ வி ரெக்கமெண்ட் தட் யூ கேன் ரன் செக் டிஸ்க் ஆன் திஸ் வால்யூம் ஆஃப்டர் இட் பிகம்ஸ் அவைலபிள் ஃபார் யூஸ். ஏதோ ஒரு கண்டிஷன் கொடுக்குறான், சரி ஓகே செக் டிஸ்க் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு. இப்புறமா ரீசிங்க் ஆகுதா? என்னங்க நடந்தது இப்போ, என்ன நடந்தது? ஏன்னா அப்படியே வந்து அப்படியே பண்ணிட்டல, ஆ புரியலல்ல என்ன நடந்ததுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஹார்ட் டிஸ்க் பக்கத்தில் வைங்க. நம்ம ரெண்டு ஹார்ட் டிஸ்க்கு மிரர் போட்டோம். மிரர் போனதுக்கப்புறமா இங்கே ஒரு டேட்டா ஆட் பண்ணோம், ஃபோல்டர் வந்தானு. ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த டேட்டா ரெண்டு ஹார்ட் டிஸ்க்லேயே இருந்தது, இந்த டேட்டா ரெண்டு ஹார்ட் டிஸ்கில் காப்பி இருந்தது. இப்போ சடனாக என்ன பண்ணனா, இந்த டிஸ்க்கை டவுன் பண்ணிட்டேனா, இந்த டிஸ்க்கை டவுன் பண்ணிட்டு ஆஃப்லைனில் கொண்டு போயிட்டான். ஆனால் ஸ்டில் இந்த டேட்டா அவைலபிளாக இருந்தது. இதுக்கு பேர் தான் ரெடன்டென்சி. இதுக்கு பேர் என்ன? ரெடன்டென்சி. டேட்டா பேக்கப் இருக்கு, அதான் சொல்லிடுச்சு அங்கே ஃபெயில்டு, ஆனால் ரெடன்டென்சி இருக்குன்னு. இப்போ மறுபடியும் என்ன பண்ண, இங்கே மறுபடியும் என்ன பண்ண, டேட்டா ஆட் பண்ணான், நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணான். அப்போ அந்த ஃபோல்டர் இங்கே தானே க்ரியேட் ஆகிருக்கும். அப்புறமா இது ஆன்லைனில் கொண்டு வந்து ரீசிங்க ஆக்டிவேட் பண்ணேன். எப்போ ஆக்டிவேட் பண்ணாலும் அப்போ இந்த ரெண்டு டிஸ்க்கு பேசுவாங்க. என்னப்பா நான் இல்லாத டைமில் ஏதாவது நடந்துச்சான்னு அவர் சொல்ல, ஒரு ஆமாங்க நிறைய நடந்ததுன்னு. என்னப்பா நடந்தது? ஒன்றும் இல்லை, இந்த ஃபோல்டர் இருக்க இதான் வாங்கிக்கோன்னு சொல்லுவான். ஓ அவ்வளோதானா, அப்போ கொடுத்துரு, சிங்க்ரனைஸ் ஆகிடும். ரெண்டு பேர் பேசுவாங்க, அதான் சிங்க்ரனைசேஷன் ஆகிட்டு இருந்தது. இங்கே நீ கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பேக் போய் பாருங்கள், ஒன் மினிட் அந்த மாதிரி சிங்க் ஆயிடுச்சு பாருங்கள். ஹெல்தி ரெண்டு பேருமே சிங்க் ஆயிடுச்சு, ரெண்டு ஃபோல்டர் ரெண்டு பேர்கிட்ட இருக்கு இப்போ. ஆயிடுச்சா? இப்போ இப்போ ப்ரூஃப் பாருங்க என்ன பண்ணுறேன்னு. இவர் தூக்கிட்டா இப்போ இவர் டவுன் பண்ணிட்டேன். அப்போ அந்த ஃபோல்டர் அங்கே இருக்கணுமா இல்லையா? வாங்க பார்ப்போம். டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு இது வரைக்கும் இவர் தான் இங்கே டவுன் பண்ணோம், இப்போ இவர் தூக்க போகிறான், ஆஃப்லைனில் கொண்டு போகிறான். டிஸ்க் டூ ஃபெயில்டு, ஆனால் ஸ்டில் ரெடன்டென்சி இருக்கு. தோ இருக்க பாருங்க ரெண்டு ஃபோல்டர். மூணாவது ஃபோல்டர் ஆட் பண்ணுங்க, ஆட் பண்ணி ஒரு ஆன்லைனில் கொண்டு வாங்க. இதுதானா ஆன்லைனில் கொண்டு வாங்க. கொண்டு வந்து அப்படியே ரைட் கிளிக் பண்ணி ஆக்டிவ் கொடுங்க, ரீஆக்டிவ் கொடுங்க வால்யூமு. என்ன நடக்குது பாருங்க. என்ன எங்கே போனான்னு? நான் கொஞ்சம் வெளியில் போயிருந்தேன். என்ன நடந்தது? அதோ இந்த ஃபோல்டர் இருக்க வாங்கிக்கோ, சிங்க்ரனைஸு ஆகுது. 5%, 9%, 11%, 12, 13 கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகுது. ஒரு வேளை டிபிஸ் கணக்கில் டேட்டா, ஜிபிஸ் கணக்கில் டேட்டா இருந்தா, டிபி ஜிபி கணக்கில் டேட்டா இருந்தா
என்ன ஆகும், டேட்டா வந்து ரொம்ப லேட் ஆகுங்க, சிங்க்ரனைசேஷன் லேட் ஆகும். இதே தாங்க சக்ஸஸ்ஃபுல் மாடல், இதே தாங்க ரைடு. ரைடில் முதல் ஸ்டெப் இது, முதல் சக்ஸஸ் இது. ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் சக்ஸஸ்ஃபுல் மாடல் ஆஃப் ரைடு இஸ் மிரர். நல்லா இருக்கா சப்ஜெக்ட்? அப்போ ஒரு டிஸ்க்கு போனாலும் இன்னொரு டிஸ்க் இருக்குது, ஒரு டிஸ்க்கு போனாலும் இன்னொரு டிஸ்க் இருக்குது. அந்த மாதிரி மிரர், ரெண்டு டிஸ்க்கு, டூ டிஸ்க் கிவன் ரெடன்டன்சி, டேட்டா ரெடன்டன்சி கொடுப்போம். இதுதான் ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் மாடல். இந்த சக்ஸஸ்ஃபுல் மாடலில் ரைட் மிரரில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. மிரர் சக்ஸஸ்ஃபுல்லுங்க, ப்ராப்ளம்ஸோட சக்ஸஸ்ஃபுல். ப்ராப்ளம் நம்பர் ஒன், நீங்கள் எவ்வளோ ஜிபிங்க கொடுத்தீங்க? 30 GB, 30 GB, 30 30 சேர்ந்து 60 GB கிடையாது, 30 GB தான். ஏன்னா இது யூசபிள் ஸ்பேஸு ரொம்ப கம்மி தான், விச் மீன்ஸ் டபுள் சைஸு, சைஸ் மேட்டர்ஸ். அப்போ நீங்கள் 1 TB டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு 2 TB ஹார்ட் டிஸ்க்கு ஸ்பேஸ் வாங்கணும். நம்பர் டூ, காஸ்ட்லி, ரொம்ப காஸ்ட்லி இது. நம்பர் த்ரீ, எதுக்கு காஸ்ட்லி? அதான் வாங்க சொன்னல, 1 TBக்கு 2 TB டேட்டா வாங்கணும். அப்போ 2 TB டிஸ்க் வாங்கணும், 1 TB 1 TB, அப்போ தான் போட முடியும் மிரர், இல்லைன்னா போட முடியாது. அப்போ காஸ்ட்லி செலவு. இதை ஆன்லைனில் விற்கிறாங்களா, பை 1 TB கெட் 2 TB ஃப்ரீன்னு எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஆஃபர் எல்லாம் போட மாட்டாங்க, வராது. இந்த பேண்ட்டு ஷர்ட்டு வாங்கியிருக்காங்க தான் ஆஃபர் போடுவாங்க. சைஸு நிறைய கொடுக்க வேண்டியது இருக்குது. காஸ்ட்டு அண்ட் ஸ்லோ பர்ஃபார்மன்ஸ், பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன் எப்படி ஸ்லோவாக இருக்கும்? நீங்கள் ஒரு டேட்டா க்ரியேட் பண்ணிங்கன்னா அந்த டேட்டா போயிட்டு இங்கே ஸ்டோர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், எடுத்துக்கும். நீங்கள் நான் இப்போ ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணால் அதுக்கு எதுவும் தேவையில்லை. இது ஒரு ஷேர் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி 10 பேர் 100 பேர் இதை ஆக்சஸ் பண்ணாங்கன்னா அவள் தான் சத்தாக இருந்தாலும் யார் இந்த ஹார்ட் டிஸ்க்கு, அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஸ்லோ பர்ஃபார்மன்ஸ், ரெடன்டன்சி கொடுக்குறேன். சைஸு நீங்கள் டபுள் சைஸாக கொடுக்க வேண்டியது இருக்குது, நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்குது, ஸ்லோவாக இருக்கும். சார் இது போய் எல்லாம் ப்ராப்ளமா அப்படி நினச்சா அவங்களுக்கு இது சூப்பருங்குது, இதே யூஸ் பண்ணிக்கோங்க. கம்பெனியில் போட்டுருங்க, மிரர் போட்டுருங்க, ரைடு கேட்டாங்கன்னா போட்டு விட்டுருங்க, அவ்வளோதான். ரெண்டு ஹார்ட் டிஸ்க் வச்சுக்கோங்க தனியாக, அதில் தான் டேட்டா ஸ்டோர் பண்ணணும், டிசைட் பண்ணுங்க. அந்த ஹார்ட் டிஸ்கில் டைனமிக்காக மாற்றி மிரர் போட்டு விட்டுருங்க. ஆனால் ஓஎஸ் டிஸ் எதுவும் பண்ணக்கூடாது, ஓஎஸ் டிஸ்க்கை நீங்கள் எதுவுமே பண்ணவே கூடாது, அது கான்ஸ்டண்ட்டாக ஸ்டாண்டர்டாக அப்படி தான் இருக்கணும், வேறு எதுவுமே பண்ணக்கூடாது ஓஎஸ் டிஸ்க். சார் இதெல்லாம் ப்ராப்ளமே இல்லையே, இது ப்ராப்ளமே இல்லைன்னா அவங்களும் இது யூஸ் பண்ணலாங்க. என்ன சார் நிறைய சைஸ் கொடுக்குறோம், நிறைய பைசா செலவு பண்ணுறோம், ஆனாலும் ஸ்லோவாக இருக்குது, இதுக்கு ஏதாவது சொல்யூஷனாக இருக்கா சார்? ஆனால் இதுக்கு சூப்பர் சொல்யூஷன் இருக்குது. அது என்ன சொல்யூஷன் அனைது நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ பண்ண போகிறேன். ஏன்னா அந்த வீடியோ பண்ணால் அதுக்கு நிறைய பேச வேண்டியது இருக்குது நான். ஸோ அந்த சொல்யூஷன் பற்றி ரைடு ஃபைவ் இது, அந்த சொல்யூஷன் என்ன, அதில் ப்ராப்ளம் எப்படி வரும், அதில் என்ன நடக்கும். ஏன்னா இப்போ எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் ஒரு ஒர்க் இருக்குது, எனக்கு வேறு கிளாஸ் இருக்குது, நான் அந்த கிளாஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. அதனால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே இருங்க, ரிவைஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் மிரரில் ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷனு அடுத்த வீடியோவில் நான் சொல்யூஷனு, ப்ளஸ் அந்த சொல்யூஷனில் இன்னொரு ப்ராப்ளம் இருக்கும், அந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷனு அதே வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வேறு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது சம்மரைஸ் பண்ணோன்னா ஃபாஸ்ட்டாக சிம்பிள் வால்யூம் பார்த்தோம், ஸ்பேன் வால்யூம், ஸ்ட்ரிப் வால்யூம், மிரர் வால்யூம். ஸோ மிரர் வால்யூம் சின்ன சின்ன கம்பெனிஸில் யூஸ் பண்ணுவாங்க, அங்கே என்ன பிரச்சனைனா காஸ்ட்டு, ஸ்லோ பர்ஃபார்மன்ஸ், இதே தான். இதையும் தாண்டி வரணும்னா ரைடு ஃபைவ் தான் சொல்யூஷன். ரைடு ஃபைவ் எப்படி வரக்காகும், அது என்ன விதத்தில் அது யூஸ் பண்ணால் அனைது நம்ம அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. பை த வே என்னோடய பேர் வந்து ஹுசைஃபா, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.